ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பூசணிக்காய் சாம்பார் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு குடமுளகா சட்னி அதுக்கப்புறம் தோசை இதுதான் வந்து இன்றைக்கி மெனு. நான் முன்னாடி நாள் நைட்டே மறுநாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே மேடை மேலே வச்சு மூடிடுவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா நான் வந்து அப்புறம் குக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், எல்லாமே ஊறி கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை ஃப்ரீயாக விடாமல் அடுத்தடுத்து பேட்ச் நம்ம ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நான் இதெல்லாம் ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கை வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்துருந்தது அதையும் காய்ச்சறதுக்கு நான் வச்சிட்டேன். ரெண்டு அடுப்பு ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பை வச்சிடுறேன். அந்த சைடு அடுப்பில் வந்து டீ போட்டுறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதுக்குள்ளே சாதம் வந்து அரிசி ஊறி இருந்தது, அதை வந்து நான் உலக்கி இதில் வச்சிட்டேன். ஸோ இப்போ மூணாவது பேட்ச் என்ன அப்படின்னா இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எப்போவுமே சாம்பார் வந்து வீக் டேஸில் நான் ஒன் பாட் குக்கிங் தான் பண்ணுவேன். இப்போது பருப்பு வெந்துருச்சு இல்லையா, இதில் கொஞ்சமாக புளி தண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி என்னென்ன காய் வேணுமோ காய் உப்பு சாம்பாருக்கு தாளித்து நான் வச்சிட்டேன். அதாவது கடாயை வந்து அடுத்து யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு தேவையான தாளிதத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருவேன். ஸோ அது ஒரு விசில் சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டா சாம்பார் ரெடி. குடமுளகா சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு ஹாஃப் தக்காளி பெருசாக இருந்ததுன்னா தக்காளி, தக்காளி வந்து புளிப்புக்கு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை குடமுளகா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு கேப்சிகம் சட்னி, ஆனால் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக கொஞ்சம் காரமாக புளிப்போட செம்மையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எண்ணெய் காய வச்சு ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். ஒன்றொன்றா போடணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து டக்குன்னு வெந்துடக்கூடிய காய்கள் தான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சிட்டோம்னா நம்ம சட்னி அரைச்சிடலாம். அதுக்குள்ளே இது வதங்குறதுக்குள்ளே நான் வந்து சேப்பக்கிழங்கை உரித்து இந்த மாதிரி க்யூப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சட்னி வதக்கின அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் பொடி கொஞ்சம், அப்புறம் உப்பு, இது மூணையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் அந்த அடுப்புக்கு அதை மாற்றிட்டேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மேடை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வடித்த சாதத்தை வடிய விட்டுட்டேன், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சட்னி அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெண்டு பாத்திரமும் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் எல்லாம் மேடையில் ரெடியாக இருக்குது. இப்போ தோசை ஊற்ற போகிறேன். இந்த பக்கம் சேப்பக்கிழங்கு வந்து முறுமுறுன்னு ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பூண்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் தட்டி போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கின்னு பார்த்து சேப்பக்கிழங்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெந்து போச்சு, அதனால் அது வந்து ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்குது. பட் டேஸ்ட்டில் வந்து எந்த குறையுமே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சமையல் எல்லாமே ஓவர். தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த ஷாட்டில் மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமுளகா சட்னியும் ரெடியாக இருக்குது. எல்லாமே நான் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அவருக்கு பேக்கும் பண்ணிட்டேன். பாருங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ என் பொண்ணு கூட கொஞ்ச நேரம் உட்காந்து அவளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம்.
சமையல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:00 ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ லிஸ்ட்டு போட்டுட்டேன், உங்களை ஸ்க்ரீனில் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போடுறது தான். இன்றைக்கி வந்து எனக்கு பெருசாக நான் துணி போடலை, மேட்டு ஃபுல்லாக துவைக்க வேண்டியிருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி மேட்டு துவைச்சி முடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை கம்மியாக இருக்கும். அது வந்து எப்படி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளுக்கும் ஒரு டூ டூ லிஸ்ட்டு போட்டு டெய்லி குடிச்சிட்டேன்னா அவளால் என்ன முடியுதோ அவ பாட்டுக்கும் அந்த வேலை பண்ணிட்டு இருப்பான். எஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபோக்கஸ்டா இல்லை, ஸ்கூல்ல பண்ற மாதிரி எல்லாம் வந்து இல்லவே இல்லை. ஆனால் நம்ம அதுக்கு டென்ஷன் ஆனோம் அப்படின்னா நம்ம மிச்ச வேலையெல்லாம் கெட்டு போகுது. அதனால என்னால் எவ்வளோ அளவுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு படிக்க வைக்க முடியுமோ அதுதான் நான் பண்ணுறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதே இல்லை. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறது தான். லாஸ்ட் வீடியோலே நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், எத்தனை தடவை நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து 5-6 தடவைலாம் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பெரிய மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலி குரூப்பில் நிஜமாகவே கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரவுண்டு பாத்திரம், அதாவது காலையில் சமையல் முடிச்சுட்டு அப்புறம் இருந்தது எல்லாமே இப்போ தேய்ச்சி வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூம் கிளீனிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பெட்ரூம் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலை. முன்னாடி நாளே நான் பெருக்கி துடைக்கிற வேலைலாம் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டதுனால இங்கே வந்து வெறும் பெட் ஸ்ப்ரெட் மாற்றிட்டு ஓரளவுக்கு ரூமை நீட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி என்னோட குட்டி ரூம் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா குட்டி ரூம் வந்து நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, எப்போயாவது படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டது கண்ட மாதிரி இருக்குது. நானும் அதை எடுத்து வைக்கணும் வைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. வந்து நமக்கு வேலைக்கும் ஆள் கிடையாது, எதுவுமே ஆள் கிடையாது, மிச்சம் எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணுன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வேலையை குறைச்சிட்டு மிச்ச வேலையெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டு அந்த ரூம் தான் நான் நீ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, லன்ச் டைம் ஆகிடுச்சு. லன்ச் டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பாக நான் அந்த ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது மணி ஆல்மோஸ்ட் 1:00 ஆகி போச்சு. பாப்பா நானும் லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டோம். பாப்பா வந்து சேப்பக்கிழங்கு சாப்பிட மாட்டா, ஸோ அவளுக்குன்ட்டு கொஞ்சமாக வெண்டைக்காய் வந்து அம்மா வீட்டிலேருந்து அப்பா கொடுத்துட்ருந்தாரு, ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி நான் அவளுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு அவளுக்கு அது கொடுத்துட்டு நான் சேப்பக்கிழங்கு வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போது ஸ்ட்ரைட்டாக இந்த குட்டி ரூமுக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ரூம் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால இது வந்து ஸ்டடி ரூம் மட்டும்தான், இது தூங்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயாவது ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த பெட்டு வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் ஃபுல்லாக குப்பை சேர்ந்துருச்சு. சரி இன்றைக்கி வந்து எப்படியாவது இதை டார்கெட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். என்ன விஷயம், அதாவது என்ன ப்ராப்ளம் இந்த ரூமை நான் வந்து ஏன் இவ்வளோ நாளாக க்ளீன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸ், அதாவது குட்டி குட்டியாக தேவையான ஃபைல்ஸாக, தேவையில்லாத பில்ஸாக, என்ன ஏது ஒன்றுமே தெரியல. எதெல்லாம் வந்து அதாவது அதுக்குன்ட்டு இடம் இல்லாத திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டில் வந்து சேர்ந்துருச்சு. சரி இதை தள்ளி போட்டே இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முழு மூச்சாக உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு மாதிரி அதாவது எது தேவை எது தேவையில்லைன்னு பிரிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸ் நிறைய குட்டி 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 குட்டியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய திங்ஸ்லாம் கூட நம்ம கடகடன்னு சார்ட் பண்ணிடலாம், ஆனால் இந்த குட்டி குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெரிய தலைவலியே. ஸோ ஒரு மாதிரியாக எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக சார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டோட திங்ஸ் வேறு நிறைய இருக்கும்ன்றதுனால அதுக்கப்புறம் நம்மளால் திட்டு வாங்க முடியாது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக ஒரு பையில் போட்டு அவருக்கு எதது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ அவரோட டேபிளும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தொடச்சி எடுத்து வைக்க போகிறேன். இந்த குட்டி ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோடு ஃபேஸிங், அதாவது இந்த ஜன்னல் திறந்து விட்டோன்னா அப்படியே ரோடு ஃபேஸிங். அதனால் வந்து எப்படினாலுமே இங்கே வந்து பயங்கர தூசி ஆகிடுது. வாரத்துக்கு ஒரு முறையாவது தொடச்சா மட்டும்தான் சரியாக வரும். அதுலேயும் இந்த பெட்டு இருந்த நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஈர துணி போட்டு எங்கெல்லாம் தூசி இருந்ததோ எல்லா இடத்தையும் க்ளீனாக நீட்டாக தொடச்சிட்டு ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு, இல்லை நான் வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், அதாவது எடிட்டிங் வந்து ஒரே
ஒரே இடத்துல உட்காந்து பண்ணாக்கா ரொம்ப போர் அடிக்குது, கடுப்பாக இருக்குது. சரி கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட்டில் அடியில் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து மறைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எவ்வளோ குப்பை இருந்தாலும் நான் அதை அப்படியே தான் கேமராவில் காட்டுவேன். உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சம்டைம்ஸ் கலாய்க்கெல்லாம் கூட கலாய்க்கிறீங்க, இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னென்னா நேச்சுரலாக இருக்கிறத காமிச்சா மட்டும்தான் உங்களோட இந்த வீடியோ கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் நான் அப்படி தான் காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்டை நீட் பண்ணதுனால எங்ககிட்ட வந்து ஒரு சிங்கிள் இலவம் பஞ்சு மெத்தை இருந்துச்சு, அது வந்து போட்டுட்டு இதுக்கு தேவையான பெட் ஸ்ப்ரெட். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக நல்லாயிருக்கும். பிங்க்கு ப்ளஸ் க்ரீன், பிங்க் க்ரீன் காம்பினேஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ப்ளஸ் ஃப்ளோரல் ப்ரிண்ட்டு. இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கின பில்லோ, எல்லாம் வச்சு கொஞ்சம் நீட்டாக அழகாக பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாம் நீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே நீட்டான க்ளீனான வீடு வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ அந்த குட்டி ரூம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 4:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் டீ போட்டு ரிலாக்ஸ் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து என்னென்ன வேலை பண்ணால் நான் போட்டு கொடுத்த லிஸ்ட்லாம் முடிச்சாலாம் என்ன ஏதுன்னு செக் பண்ணி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 5:30 ஆகிடுச்சு. சரி எனக்கு வந்து டைம் 6:15, ஈவினிங் 6:15 நான் இந்த துணியை மடித்து முடிச்சிட்டேனா அப்புறம் தான் நான் கடகடன் டின்னர் செய்ய போனோம். சரி அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் துணியை பிரிச்சிட்ருக்கேன். நான் வந்து துணி எப்படி பிரிப்பேன் பார்த்தீங்கன்னா, பாப்பா அது ஒரு பையில், என்னது ஹஸ்பண்டு தனித்தனியாக, அதுக்கப்புறம் அயனுக்கு கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு பையில், இது தான் நான் வந்து இப்போ இந்த பையில் போட்டுட்ருக்கேன். அவங்க எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு இன்னொரு பையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெட்ஷீட் இதெல்லாம். ஸோ எனக்கு வந்து டைம் 6:15 முடிக்கணும், அதாவது ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே மடிச்சிடணும்னு சொல்லிட்டு கட கட கடன்ட்டு அன்றைக்கி வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்குலாம் துணி மடிக்கிற வேலை பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிறது மட்டும்தான். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நிறைய வ்ளாகில் இதை பற்றி சொல்லியிருக்கேன், எனக்கு துணி மடிக்க பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என்ன செய்கிறது, சேர்ந்து போயிடும், வேறு வழி இல்லை. அதனால் டைம் வச்சுட்டு பாட்டு போட்டு கட கட கடன் வேலை பண்ணோம்னா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லா நாளும் இவ்வளோ வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நான் வேலையை பிரிச்சுட்டு தான் செய்வேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கட கடன்ட்டு வேலை முடிச்சிடணும், ரொம்ப நாள் பெண்டிங்காக இருக்கிற வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அன்றைக்கி வேலை செஞ்சேன். சரி செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா உங்களுக்குலாம் கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் டேப்ல இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.